ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருந்தாலே ரொம்ப கஷ்டங்க. அதுவும் கிச்சனில் சிங்கில் இருக்கும்போது நமக்கு வந்து வேலை செய்யவே பிடிக்காது. நம்ம என்ன தான் வந்து கிச்சனையும் சிங்கையும் வந்து நீட்டாக வச்சுருந்தாலுமே ஒரு ரெண்டு நாள் வந்து வீட்டை பூட்டி வச்சுட்டு போயிட்டால் கூட கண்டிப்பாக வந்து அந்த பூச்சிகள் எல்லாமே நிறைய தொந்தரவு இருக்குங்க. ஒரு சில வீட்டில் வந்து நைட் டைமில் கூட வந்து அந்த சிங்க் வழியில் நிறைய பூச்சிகள் வருங்க. நம்ம என்ன தான் வந்து கழுவி சுத்தமாக வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக அந்த பூச்சி தொந்தரவை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தாங்க இது. நம்ம எப்பவும் போல் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு நைட்டு வந்து சிங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ அதுக்கு நடுவில் வந்து டால்கம் பவுடர் போட்டு விட்டுறலாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பேபி பவுடர் தாங்க யூஸ் பண்ணுறேன். பேபி பவுடர் வந்து நாங்கள் வாங்கினதோடு சரிங்க, பேபிக்கு வந்து போடக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் ரெண்டு குழந்தைகளுமே போடலை. ஸோ அந்த பவுடர் சும்மாவே இருந்ததுனால நான் அந்த பவுடர் தாங்க யூஸ் பண்ணுறேன். அந்த தண்ணி போகிற இடத்துல வந்து நல்லா இந்த மாதிரி பவுடர் போட்டு விட்டுறணும். நான் அது கூடவே வந்து கொஞ்சம் சூடமும் வந்து அப்படி பொடிச்சு போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பவுடர் சூடமும் போடும்போது அந்த ஸ்மெல்க்கு வந்து சுத்தமாகவே எந்த பூச்சியும் வராதுங்க. அதே மாதிரி நீங்கள் மஞ்சள் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி மாதிரி தாங்க. இந்த பூச்சிகள் தொந்தரவெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இந்த மஞ்சள் தூள், முக்கியமாக வந்து அந்த பவுடருங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பூச்சி தொந்தரவு இருக்காது. நீங்கள் ஒரு வாரம்லாம் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் நம்ம கடையில் வாங்குற பொருளுக்கு வருவாங்க, அந்த பாக்ஸை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி பவுடர் சூடமும் யூஸ் பண்ணும்போது பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க. அதே மாதிரி பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.